பல பேர் நம்மளோட சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு செல்ல பிராணி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அது பொதுவா ஒரு நாயோ இல்ல ஒரு பூனையோ தான் இருக்கும். ஆனா சில பேர் அதையும் தாண்டி ஒரு டைனோசர், ஒரு டிராகன், அப்படி ஒரு பிராணியை செல்லமா வளர்த்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்திருப்பீங்க. இங்க அப்படிப்பட்ட ஒரு கற்பனை கதையில ஒரு பையனுக்கு விசித்திரமான ஒரு அதிசய பிராணி கிடைக்குது. அது என்ன பிராணி, இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோடைய முழு கதை. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஜே ரசல் இயக்கத்துல 2007 ஒரு குடும்ப கற்பனை கதையா வெளிவந்த வாட்டர் ஹார்ஸ்ங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு கடலோர கிராமத்தை காட்டுறாங்க. அங்க அமெரிக்கால இருந்து ரெண்டு லவ்வர்ஸ் அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஒரு போட்டோவை பார்த்துட்டு இதுதான் அந்த அதிசய கடல் குதிரைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்றா. அப்போ ஒரு பெரியவர் வந்து இந்த போட்டோ வேணா உண்மை இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி பல ரகசியம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு, அது என்ன அப்படி ஒரு ரகசியம், எங்க சொல்லுங்க கேட்போம், நான் உங்களை இப்போ ரெண்டாவது உலக போர் நடந்த காலகட்டத்துக்கு கூட்டு போக போறேன். ஜெர்மானியர்கள் ஐரோப்பாவோட பாதி கண்டத்தை பிடிச்சிடுறாங்க, கடலோரமா இருக்க நாடுகளை எல்லாம் ஆக்கிரமிச்சிடுறாங்க. இங்க நீங்க ஒரு பையனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவன் பேர் ஆங்கஸ். அவனுக்கு கடல் மேல அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது, ஆனா தண்ணி கிட்ட போக பயமா இருந்ததால ஒரு பாறை மேலேயே இருந்து கடல் அலைய ரசிச்சிட்டு இருந்தான். அவன் அங்க இருக்கிற சிப்பி எல்லாம் எடுத்துட்டு ஒரு பக்கெட்ல போடும் போது ஒரு பெரிய முட்டைய பாக்குறான். அப்போ அவனோட அம்மா விளையாடினது போதும், வீட்டுக்கு வான்னு சொன்னதால முட்டைய பக்கெட்ல எடுத்து போட்டு வீட்டுக்கு போறான். பக்கெட்டை ஒரு டேபிள்ல வச்சுட்டு அவனோட அப்பா போட்டோவை பார்த்துட்டு அப்புறம் கேலண்டர்ல தேதியை குறிச்சு வச்சுக்கிறான். அவரு உலக போருக்கு சண்டை போட போயிருக்காரு. முட்டைய தண்ணியில கழுவிட்டு ஒரு கத்தியை எடுத்து கொஞ்சமா உடைச்சு பாக்குறான். அந்த முட்டை ஓடு உடைஞ்சு உள்ள நீல கலர்ல இருந்தத ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது அவனோட அம்மா கூப்பிடுறாங்கன்னு போயிடுறான். அப்புறம் சாப்பிட்டு நைட்டு தூங்க போகும்போது அப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அப்போ மழை பெய்யற சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்க்கும் போது அவன் முட்டைய வச்சிருந்த ஒர்க் ஷாப்போட கதவு திறந்திருக்குது. அதை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் பார்த்தா அந்த முட்டை கீழே விழுந்து உடைஞ்சி அதுல இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா ஓடி போற பார்த்து இவனும் பின்னாடியே போய் பார்த்தா அது ஒரு குட்டி கடல் குதிரை. ஒரு உருளைக்கிழங்க வெட்டி கொடுக்கறான், அதை சாப்பிட்டு திரும்பி நிக்குது. அப்போ அதுக்கு சின்னதா ஒரு காயம் பட்டு ரத்தம் வர்றத பார்த்து பேண்டேஜ் போட்டுட்டு போய் தூங்குறான். அடுத்த நாள் காலையில ஏதோ சத்தம் கேட்டு அவன் வெளியே வந்து பாக்குறான். அங்க ராணுவ பட சிப்பாய்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ ஒரு கேப்டன் வந்து அந்த பையனோட அம்மா கிட்ட, என் பேரு தாமஸ், நாங்க எல்லாரும் இங்கதான் தங்க போறோம்னு சொன்ன உங்களை கவனிக்கிறதுக்கு இங்க வேலைக்காரங்க இல்லைன்னு சொன்னதும் எங்களுக்கு தேவையானதை நாங்களே பார்த்துப்போம், நீங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பையன் ஒரு மேப்பை பார்த்துட்டு ஜெர்மன்ஸ் ரொம்ப தூரம் முன்னேறி வருவாங்களான்னு கேக்குறதுக்கு தாமஸ், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்கள அதுக்கு மேல வர விட மாட்டோம்னு சொல்றாரு. அப்புறம் அவன் லைப்ரரியில இருந்து ரெண்டு புக்ஸை எடுத்துட்டு அப்பாவோட ஒர்க் ஷாப்புக்கு போய் பாக்குறான். அந்த கடல் குதிரை அவரோட ஷூவை கடிச்சிட்டு இருந்ததை பார்த்து நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் கீழே துப்பிடுது. அது ரொம்ப பசியா இருக்குன்னு சாப்பிட ஏதாச்சும் கொடுக்க கிச்சனுக்கு போனா ஒரு நாய் இருக்கிறத பார்த்து பயந்து நிக்கிறான். அப்போ ஒருத்தர் வந்து அந்த நாய் அடக்குறாரு. நீங்க யாருன்னு கேட்க, என் பேர் ஸ்ட்ரங், நான் ராயல் ராணுவ படையை சேர்ந்தவன், சமையல் வேலை எல்லாம் செய்வேன், இதோட பேரு சர்ச்சில், இதுவும் எங்க படையோட சேர்ந்ததுதான்னு சொல்ல சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறான். எதுவும் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இங்க இருந்து போன்னு சொல்றாரு. அந்த பையன் காய்கறி வேஸ்ட் எல்லாம் போடுற தொட்டியை எடுத்துட்டு போய் அந்த குதிரைய பார்த்தா அது ஒரு முட்டைய சாப்பிட முயற்சி பண்ணுது. நீ பொண்ணா பையனா, நான் உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போது ஒரு புக்ல க்ரூசோன்னு ஒரு பேர் இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த பேர் தான் உனக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு லைப்ரரியில இருந்து எடுத்து வந்த புக்ல ஒரு ஒரு பக்கமா திருப்பி பாக்குறான். அதுல இருந்த எந்த மிருகத்தோடையும் இது ஒத்து போகல. அதுக்குள்ள க்ரூசோ எல்லாத்தையும் சாப்பிட்டுருது. இவன் அதை தொட்டு பார்க்கும் போது தண்ணி இல்லாம வாடி போயிருக்கு. அந்த தொட்டியில தண்ணியை ஊத்துனதும் க்ரூசோ சந்தோஷமா குதிச்சு விளையாடுது. அடுத்த நாள் காலையில அந்த கடலோரத்துல ராணுவ வீரர்கள் எல்லாரும் இருக்காங்க. அப்போ கேப்டன் வந்து ஜெர்மன்
ஜெர்மன் வீரர்கள் வர வழிய நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். நம்மளை தாக்கணும்னா அவங்க இந்த வழியா தான் வருவாங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஆழமா இருக்கு, இந்த வழியில தான் போர்க்கப்பல் வர முடியும்னு சொன்னதுக்கு ஒரு வீரர் கப்பல் வர்றதுக்கு முன்னாடியே இரும்பு வலைய வச்சு அவங்கள தடுக்கலாம்னு சொல்றாரு. இல்ல நாம அவசரப்பட வேணாம், அவங்க உள்ள வரட்டும், அப்புறம் நாம வலையை எழுப்பி யாருன்னு காட்டுவோம்னு சொல்றாரு. அந்த பையனோட அம்மா அவன் ரூம சும்மா அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து, உங்க பேரு தான் ஆனியா, என் பேர் லூயிஸ்னு சொன்னதுக்கு நான் உங்களை ரொம்ப நாள் முன்னாடியே வர சொன்னனே, நீங்க இப்பதான் வர்றீங்க, சரி பரவாயில்ல சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க, முதல்ல இந்த ரூம சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் பையன் ஏதோ ஒரு செல்ல பிராணிய ரகசியமா வளர்க்கறான்னு நினைக்கிறேன், நீங்க அதுக்கு அனுமதிக்காதீங்க, என் பையனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல மேடம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆங்கஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்து பாக்குறான். அப்போ அவர் க்ரூசோ இருந்த தொட்டியை எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற தண்ணிய கீழே ஊத்துறாரு. அவரை பார்த்து, நீங்க இதுல ஏதாச்சும் பாத்தீங்களான்னு கேக்குறதுக்கு, இதுல தண்ணி மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இவனும் பின்னாடியே போய், நீங்க யாருன்னு கேக்குறதுக்கு, உங்க அம்மா தான் என்ன வேலைக்கு சேர்த்திருக்காங்க, இனிமே இது என்னோட ஒர்க் ஷாப், இல்ல இல்ல இது எங்க அப்பாவோட ஒர்க் ஷாப், அவரு போர்ல சண்டை போட போயிட்டாரு, அவரு திரும்பி வர வரைக்கும் நான் தான் பாத்துப்பேன்னு சொன்னதுக்கு, முதல்ல உங்க அப்பா வரட்டும், அப்புறம் பாக்கலாம், அது வரைக்கும் நான் தான் பாத்துப்பேன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு க்ரூசோ எங்க போச்சுன்னே தெரியாதனால ஆங்கஸ் டார்ச் அடிச்சு தேடி பாக்குறான். ஆனா அது வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற நாய் துரத்திட்டு போகும்போது அதோட கழுத்துல கயிறு கட்டி இருந்ததால க்ரூசோவை பிடிக்க முடியல. அப்புறம் அந்த சமயக்காரர் நாய ரூம்ல போட்டு அடைச்சிடுறாரு. ஆங்கஸ் க்ரூசோ எங்க தேடியும் கிடைக்கலன்னு சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவனோட அக்கா கிறிஸ்டி கத்திர சத்தம் கேட்டு வேகமா மேல ஓடி போறான். அப்போ பாத்ரூம்ல எதையோ பார்த்து பயந்து போய் அவளும் வெளியே ஓடி வரா. க்ரூசோ உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான், அவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்லி அவளை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் கதவை மூடிட்டு பார்த்தா இப்ப க்ரூசோ கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்கு. நீ எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தன்னு சொல்லும் போது கிறிஸ்டி, இது அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சொல்ல, நீ அம்மா கிட்ட மட்டும் இத பத்தி சொல்லாத, இதுக்கு என்ன விட்டா யாரும் இல்ல, இதால எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்றா. அவனோட அம்மா புருஷனோட துணியை எடுத்து லூயிஸ்க்கு கொடுத்துட்டு, இந்த துணி உனக்கு அளவு சரியா இருக்கும், நீயே இதை வச்சுக்கோன்னு சொல்ல, உங்க புருஷன் திரும்பி வந்ததும் அவருக்கு தேவைப்படும்னு சொல்றாரு, அவர் இனி திரும்பி வரவே மாட்டாரு, அவர் போன கப்பல் மூழ்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஆனா நான் இன்னும் என் பசங்க கிட்ட சொல்லல, சரி மேல பாத்ரூம்ல தண்ணி வரல அதை சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாத்ரூம்ல ஆங்கஸும் கிறிஸ்டியும் க்ரூசோவை தண்ணி தொட்டியில விட்டு அதை விளையாடுறத பார்த்துட்டு இருக்காங்க. லூயிஸ் தண்ணி பிரச்சனையை சரி பண்றதுக்காக பாத்ரூம் கதவை தட்டுறாரு. இவங்க திறக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்றீங்க, செல்ல பிராணி ஏதாச்சும் வளர்க்குறீங்களா, ஏதோ சத்தம் கேக்குது, இப்ப நீங்க கதவை திறக்கிறீங்களா, இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதும் கிறிஸ்டி கதவை திறந்து விட்டுட்டு க்ரூசோவை மறைச்சு நிக்கிறாங்க. ஆனா அவர் க்ரூசோவை பார்த்துட்டு அதிர்ச்சியில, என்ன இதுன்னு கேட்க, இது எனக்கு கடலோரமா கிடைச்ச முட்டையில இருந்து வந்துச்சு, இதோட பேரு க்ரூசோன்னு சொல்றான். அவரு, என்னால இதை நம்பவே முடியல, இதுதான் அதிசய கடல் குதிரை, ஒரே நேரத்துல ஒன்னு மட்டும்தான் உயிரோட இருக்குமா, அது சாகும் போது ஒரு முட்டையை இட்டுட்டு செத்து போயிடுமா, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நான் நினைச்சேன், ஆனா ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாரு. கேப்டன் தாமஸ் ஆனி கிட்ட, நான் சாயந்தரம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்ல, நான் வரேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் க்ரூசோ பாத்டப்ல இருந்து கீழே குதிச்சு வெளியே போயிட்டு இருக்கும் போது அந்த நாய் வந்து துரத்த க்ரூசோ பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிருது. நாயும் பின்னாடியே போய் ஒரு டேபிள் மேல ஏறி ஓட பார்ட்டியே கலவரமாயிருது. க்ரூசோ டேபிளுக்கு அடியிலேயே போனதால யாரும் அதை பார்க்கல. அப்புறம் நாய் அங்கிருந்து போனதும் ஒரு தொட்டிக்குள்ள குதிச்சு அதுல இருக்கிற மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருது. அடுத்த நாள் காலையில லூயிஸ் க்ரூசோவை தேடி வரும்போது அதை பார்த்துட்டு ஆங்கஸ கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. பார்த்தா க்ரூசோ இப்ப இன்னும் பெருசா வளர்ந்துருது. அதனால ரெண்டு பேரும் அதை ஒரு ஜீப்ல எடுத்துட்டு போய் கடல்ல விட்டுறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஆங்கஸ் கடலுக்கு போய் க்ரூசோன்னு சொல்லி கத்தி பாக்குறான், அது வரல. அதனால அங்க இருக்கிற சின்ன போட்ல தண்ணில கொஞ்ச தூரம் போய் கூப்பிடுறான், அது இவன் பின்னாடியே வருது. திரும்பி பாக்குறான், இப்ப இன்னும் பெருசா வளர்ந்துருக்கு. க்ரூசோ அவனை மேல ஏத்தி தண்ணிக்குள்ளெல்லாம் கூட்டிட்டு போய் விளையாடிட்டு அப்புறமா கரையோரமா விட்டுட்டு போயிருது. அடுத்த நாள் பார்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட அதிசய கடல் குதிரைய பார்த்ததா ஒருத்தர் சொல்ல, அவரு அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ, நான் அதை போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல போட்டா
நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றதால ரெண்டு பேரும் அங்க போய் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அங்க கேப்டன் தாமஸ் ஆங்கஸ் அப்புறம் அவனோட அம்மா அக்கா மூணு பேரையும் கூட்டிட்டு வந்து நாங்க வேலை செய்யற இடத்தை பாருங்கன்னு காட்டுறாரு. அப்போ இதுதான் நாங்க தயாரிச்ச ஆயுதம், ரொம்ப சத்தமா வெடிக்கும், நீங்க காதை நல்லா மூடிக்கோங்க, நாங்க தண்ணியில பார்த்து சுட போறோம்னு சொல்ல ஆங்கஸ் அவங்கள தடுக்க முயற்சி பண்றான். அம்மா கிட்ட அந்த தண்ணியில ஒரு அதிசய கடல் குதிரை இருக்கு, அது செத்துரும், அதனால சுட வேணாம்னு சொல்லுங்கன்னு கேட்க அவங்க அதை நம்பல. அது மட்டும் இல்லாம கேப்டன் தாமஸ் அவனை வீட்டுல விட்டுட்டு வான்னு ஒரு வீரர் கிட்ட சொல்லி அனுப்பிட்டு ஆயுதத்தை சோதனை செய்யறாங்க. அப்போ போட்டோ எடுக்க காத்துட்டு இருந்த ரெண்டு பேரும் அந்த கடல் குதிரை இந்த வெடி சத்தத்துல பயந்து போயிருக்கும், இனிமே அது கரைக்கு வராதுன்னு முடிவு பண்ணி மரத்துல ஒரு கடல் குதிரை மாதிரியே செஞ்சு அதை தண்ணியில மிதக்க விட்டு போட்டோ எடுத்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கிறிஸ்டி லூயிஸ் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு, நீ போய் அவரை பாருன்னு சொல்ல ஆங்கஸ் போய் பார்த்தா அவரு க்ரூசோவோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்ததால எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க, அதுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, உன்னால மட்டும்தான் அதை காப்பாத்த முடியும்னு சொல்ல ரெண்டு பேரும் கடற்கரைக்கு போறாங்க. க்ரூசோன்னு சொல்லி சத்தமா கூப்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அது மேல வந்து இவனை கடிக்க வர லூயிஸ் அவனை காப்பாத்திடுறாரு. அப்புறம் இவன் கைய கிட்ட எடுத்துட்டு போக கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் வெடிகுண்டு வீசினதை நினைச்சு பார்த்து மறுபடியும் ஆங்கஸ கடிக்க வர லூயிஸ் மறுபடியும் காப்பாத்திடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு க்ரூசோ கடலுக்குள்ள போனதும் ஆங்கஸ் லூயிஸ் கிட்ட கடல்ல விட்டா நல்லதுன்னு நீங்க தானே சொன்னீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு சொல்ல அவங்க இத கண்டிப்பா சுட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு லூயிஸ் சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு வேகமா ஓடுறாங்க. அப்போ அங்க படகுல வர்ற ராணுவ வீரர்கள், அதை கேட்டீங்களா, அது நம்ம சர்ச்சில் தான், அந்த கடல் குதிரைய கண்டுபிடிச்சிருச்சுன்னு வேட்டையாட போறாங்க. அந்த நாய் கரையில நின்னு தண்ணிய பார்த்து குலைச்சிட்டே இருக்கும் போது க்ரூசோ வந்து நாய கொன்னுடுது. அப்போ ராணுவ வீரர்கள் அங்க வந்து துப்பாக்கியால சுடுறாங்க, அதனால க்ரூசோ படக சேதப்படுத்துது. ஒரு ராணுவ வீரன் கமாண்ட் போஸ்டுக்கு கால் பண்ணி நாங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டோம், காப்பாத்துங்கன்னு சொல்றதால தாமஸ் அவங்க படையோட புறப்படுறத பார்த்து ஆனியும் கிறிஸ்டியும் அவங்க கூடவே கடலுக்கு போறாங்க. ஆங்கஸ் க்ரூசோ கிட்ட போகும்போது பாறை தடுக்கி தண்ணியில ஆழத்துக்கு போறத பார்த்து அது அவனை தூக்கிட்டு வந்து கரையில போட உயிர் பிழைச்சிடறான். தாமஸ் ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு வீரனுக்கு கால் பண்ணி எதிரி கப்பல் ஏதாச்சும் வர்றத பார்த்தா சுட்டுடுங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஆங்கஸ் கண் முடிச்சதும் க்ரூசோவை தொட்டு பார்த்து அமைதியா இருக்கணும்னு சொல்ல அங்க வர ஜீப்போட சத்தம் கேட்டு மிரண்டு போய் கடலுக்குள்ள போயிருது. தாமஸ் வர்றத பார்த்து ஒரு வீரன், நான் கடல் பூதத்தை பார்த்தேன், அது என்ன கொல்ல வந்துச்சுன்னு சொல்ல கூட இருந்த ஆனி, என்ன சொல்றீங்க, கடல் பூதம் எல்லாம் ஒன்னும் இல்ல, சின்ன பையன் தான் சொல்றான்னு பார்த்தா நீங்களும் அதை நம்புறீங்கன்னு சொல்லும் போது தாமஸ் எதையோ அதிர்ச்சியா பாக்குறாரு. இவங்களும் என்ன அப்படி பாக்குறாருன்னு திரும்பினா அந்த கடல் குதிரை அவங்க கண் முன்னாடி நிக்கிறத பார்த்து நான் இப்ப நம்புறேன்னு சொல்றாங்க. ஆங்கஸ் க்ரூசோ கிட்ட போய் முகத்தை தொட்டு பார்க்க போறான். அப்போ வீரர்கள் கடல்ல வெடிகுண்டு போட்டதால பயந்து அது மிரண்டு போறத பார்த்துட்டு அது மேல ஏறி வேகமா போ, இங்க இருந்து நாம வெளியே போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அதே நேரம் தாமஸ் லூயிஸ் அப்புறம் ஆனி மூணு பேரும் வீரர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ தாமஸ் சேட்டலைட் போன்ல துடாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்றாரு, ஆனா போன் வேலை செய்யல. அங்க போனதும் ஒரு படகுல ஏறி போறாங்க. க்ரூசோவும் ஆங்கஸும் வரத டெலஸ்கோப்ல பார்த்த ஒரு வீரர் அது ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்னு நினைச்சு அதை சுட சொல்ல அவங்களும் சுடுறாங்க. இத பார்த்து க்ரூசோவை தண்ணி கடியில போன்னு சொல்ல தண்ணிக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மேல வரும்போது ஒரு வீரன் வலைய தூக்குங்கன்னு சொல்ல அவங்களும் தூக்குறாங்க. ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்ற படகுல இருக்கிற ஆனி, நீ அதை விட்டுட்டு வந்து இந்த படகுல ஏறு, அது போகட்டும்னு சொல்ல அந்த பையனும், நீ இந்த கரையோரம் இருக்காத, இந்த கடல் ரொம்ப பெருசு, நடுக்கடலுக்கு போயிரு, நீ நிம்மதியா அங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு படகுல ஏறுறான். அதுக்கப்புறம் நாலு பேரும் பாக்குறாங்க, அதை காணோம் தேடுறாங்க. அப்போ ஆங்கஸ் அது அங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது தண்ணிக்குள்ள போயிட்டு வேகமா வெளியே வந்து வலைக்கு மேல தாவி அங்கிருந்து தப்பிச்சு போறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆங்கஸ் அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கும் போது இனிமே திரும்பி வர போறதே இல்லைன்னு சொல்ல அவங்க அதோட வழியில அதை போக விடுறதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க. நான் அப்பாவை சொன்னம்மான்னு சொல்ல, உன் அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு, நான் தான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன்றாங்க. அப்போ கிறிஸ்டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, சீக்கிரமா வான்னு சொல்ல இவனும் போய் பார்த்த
பார்த்தா அங்க க்ரூசோ தண்ணியில நீந்திட்டு இருக்கு. அப்புறம் எல்லாரையும் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு கடலுக்குள்ள போயிருது. அடுத்த சீன்ல கதை சொல்லிட்டு இருந்த பெரியவரை காட்டுறாங்க. அவரு அந்த அதிசய கடல் குதிரை பல தடவை அந்த பையனை தேடி வந்ததாகவும் அதை பல பேர் பார்த்ததாகவும் இப்பவும் சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த கடல் குதிரைய பார்க்கவே இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணு கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதும் இது கதை இல்ல வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட லவ்வர் கூட கை குலுக்கிக்கிட்டு என் பேர் ஆங்கஸ் இந்த கதையில வந்த சின்ன பையன் நான் தான்னு சொல்றாரு. இந்த சீனோடைய படம் முடிவுக்கு வருது. அடுத்த ஷோல ஒரு நல்ல படத்தோட சீக்கிரமே வந்து சந்திக்கிறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.